என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? தாயே இந்த மகளாய் மாற இறைவாணி ஆணையிடும், மகள் பிறக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், மனைவியையே உனக்கு தாயா தரேன் அப்படின்னு சொல்லி நைட்டு 3 மணி 4 மணி 5 மணிக்கு திடீர்னு தூக்க வரலன்னா ஒரு ரவுண்டு போலாம் மாடிவான் போலாம் டம் வண்டி எடுத்துட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்போம். ஏதாவது அவர்கிட்ட பதில் கேட்கணுங்கும் போது அப்போ எழுதுனது தான், நான் உன்னை காதலிப்பது ஊருக்கே தெரிந்து விட்டது உன்னை தவிர அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப அழகானது. 8 வருஷம் மூடி மூடி வைத்திருந்த காதலை இப்ப 2 வருஷம் கொட்டி கொட்டி தீர்க்கிறோம். துளசி எப்படி இருக்காங்க? யாருமா துளசி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஒரு கண்ணுக்குட்டி வச்சு அதுக்கு துளசின்னு பேரு வச்சு பயந்துட்டேன். பருத்தி வெள்ள ஐயோ அந்த சாங், அந்த வார்த்தை, அதே வார்த்தை தான் வேணும்னு வெற்றிமாறன் சார் அதில் கேட்டார் ஆடுகளத்தில். ஐயோ நெஞ்சல இப்படி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் நான் பயன்படுத்தின வார்த்தைகளே. என்னை உற்று நோக்கிய வைரமுத்தவர்கள் உடனே சென்னைக்கு அனுப்புங்கன்னு சொல்லி என்னை வந்து சென்னைக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட போன கூட நான் வரல. உழைக்க தெரிந்த பிழைக்க தெரிந்த கவிஞன் யாருன்னா அது வைரமுத்து தான். அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்ததும் அவர் தான், எப்படி வாழக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்ததும் அவர். எல்லோபெஞ்ச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பாடலாசிரியர், நடிகர், அரசியல் பிரமுகர், தயாரிப்பாளர்னு பன்முகம் கொண்ட புதுக்கரிய பேட்டி ஸ்நேகன் அவர் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். பாடலாசிரியர் அப்படிங்கிறதுக்கான அந்த துவக்கம், அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். பிறக்கும்போது எல்லாருமே மனிதர்களாக தான் பிறக்கிறோம். அங்கதுக்குள்ளே யாருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. நம்மளை சுற்றி உள்ள சூழல்களும் நம்மளை சுற்றி உள்ள அந்த வாழ்க்கை முறையும் தான் நம்மளை குடம் போட்டுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக கரியப்பட்டியில் பிறந்த ஒரு குழந்தைய கலிபோர்னியாவில் வளர்த்தான், அது கண்டிப்பாக கரியம்பட்டி பாசையை பேசவே பேசாது. ஏன்னா கலிபோர்னியாவில் என்ன மொழி கலாச்சாரம் என்ன பண்பாடு இருக்கோ அதுதான் பேசும். ஏன்னா எது அதிகமாக தாக்கம் ஏற்படுகிறதோ அதுதான் அந்த ஒரு குழந்தையோடைய முகவரியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி வந்து கவிதைகளுக்கும் தமிழுக்கும் இன்னும் சொல்லப்போனால் நாகரிகத்துக்கும் கூட எட்டாத தூரமாக இருக்கிற ஒரு கிராமம் தான் புதுக்கரியப்பட்டி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வானொலி பெட்டிகள் மட்டும்தான் எங்களுக்கு பொழுதுபோக்காகவே இருந்த ஒரு காலகட்டம். அப்போ அதில் பாடல் கேட்டுட்டு கோயில் திருவிழாக்கள் விழாக்கால வீடுகளில் இப்படிக்கு அந்த பெரிய சவுண்டு அல்ல ஒரு டூரிங் டாக்ஸில் போய் பாட்டு கேட்குறதுக்காக வேண்டிய அந்த தேட்டருக்கு வெளியில் நின்று பாட்டு கேட்டுட்டு ஓடி வந்த அந்த காலகட்டத்தில் தான் சினிமா என்னையும் அறியாமல் எனக்குள்ளே வந்து அது ஏறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நிறைய பாடல்கள் நம்ம கடந்து போவோம். எல்லா பாடல்களும் எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறது எந்த வித கட்டாயமும் இல்லை, கட்டளையும் இல்லை. உணர்வுகளை பொறுத்து இது என்னுடைய பாட்டில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செவிகளும் இதயமும் தன்னை தனக்கானதாக அதை ஏற்றுக்கொள்ளும். அந்த மாதிரி எனக்கு அதிகமாக சின்ன வயசில் பாதித்த பாடல்கள் வந்து பட்டுக்கொட்டியோட பாடல். ஏன்னா யாரோ ஒருத்தன் யா ஒரு காரணக்காண்டி பாட்டு எழுதுகிறான், மேல் சட்டை போடாத சுருங்கி போன தோள்களோடும் கருத்த தோள்களோடும் பெருத்த அன்போடும் காலணி அணியாத கால்களுக்கும் நாள் முழுக்க வேர்வையிலையும் வெயில்களையுமே துணைக்கு வைத்து கொண்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கிற எவனுக்கு ஒருத்தன் எழுதுறான், இவன் நம்ம ஊர் காரனாக இருப்பானோ? என் அப்பனுக்கும் என் தாத்தனுக்கும் என் ஊருக்காரனுக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கும் பாட்டு எழுதுகிறான் அப்படிங்கும்போது பாடல்கள் மீது ஈர்ப்பு அப்போ தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ யார் இது யார் இது யாருன்னு கேட்கும்போதெல்லாம் இப்படியும் கூட பாடல் எழுதலாம். பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பாடல்கள் வந்து எல்லாமே இயற்கை பற்றியானதாகவும் கடவுள்களை பற்றியானதாகவும் தான் ஆரம்பத்தில் கவிதைகளும் இலக்கியங்களும் இலக்கணங்களுமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு காலகட்டம் கழித்து தான் வாழ்க்கையை வந்து பாடுவதற்கான ஒரு பெரிய வாசலே திறக்கப்பட்டுச்சு. அப்போ தன்னை சுற்றி உள்ள வாழ்க்கை, தனக்கு தெரிந்த வாழ்க்கை, தனக்கு கிடைக்காத வாழ்க்கை, தன்னால் எட்டி பிடிக்க முடியாத வாழ்க்கை, இதையெல்லாம் எழுதுவதற்கான தலைமுறைகள் அடுத்தடுத்து வரும்போது தான் அந்த தலைமுறைகளை தான் பட்டுக்கோட்டை ஊங்கி நிற்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது தான் பட்டுக்கோட்டை பாடல்கள் ஏற்பட்டு
சினிமா மீது மோகம், அதற்கு பிறகு எங்கே படிக்கிற வயசில் கூட பாட்டு புத்தகங்களை நோட்டு புத்தகங்களுக்கு மத்தியில் மறைத்து வைத்து படித்த அந்த அனுபவங்கள் இதெல்லாம் தான் சேர்ந்து என்னை கரியப்பட்டியிலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைத்திருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து ஒரு மிகச்சிறந்த ரசிகன். என்னுடைய முதல் அடையாளமே நான் மிகச்சிறந்த ரசிகன். யாருக்கும் இல்லை, யார் நல்லது செஞ்சாலும் யார் எழுதினாலும் அதை ரசிக்கக்கூடியவன். அப்படி ரசிகனாக இருக்கும்போது பட்டுக்கோட்டை, கண்ணதாசன், வாலி, வைரமுத்து இப்படி போகும்பொழுது தான் ஒரு வாழ்வியலை மீறி அதில் ஒரு அழகியலை சேர்த்து இப்படியும் கூட எழுதலாமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு அலங்கார வார்த்தைகளுக்குள்ள வந்து நம்மளை வசீகரப்படுத்துகிற அந்த தன்மை வைரமுத்துவோடைய கவிதைகள். அப்போ அவருடைய இலக்கிய பேரவையில் நானும் ஒரு உறுப்பினராக தான் இருந்தேன். அப்புறம் ஒரு சில பொறுப்புகள் வகித்தேன். அப்படி இருக்கும்போது அவரும் நானும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல விழாக்கள் அங்கே நேர்ந்தது. அந்த விழாவுக்கு வரும்பொழுது தான் நாங்கள் நேரடியாக பார்த்து கொள்கிற அந்த அனுபவம். அந்த விழாக்களில் பார்த்த பிறகு என்னை உற்று நோக்கிய வைரமுத்தவர்கள் யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு தெரிந்தவர்களிடமிருந்து என்னை உடனே சென்னைக்கு அனுப்புங்கன்னு சொல்லி என்னை வந்து சென்னைக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட போன கூட நான் வரல. நான் சொல்லு, பொதுவாக நேசிக்கக்கூடியவர்கள், ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள், அது கணவன் மனைவி இதுங்கிறது நேசம் இல்லை, அது உணர்வு. நேசிப்பது என்பது வந்து உணர்வோடு ஒன்று கூடுவது என்பது வேறு. ரொம்ப நேசிப்பவர்களை வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க. கிட்டக்க போனால் அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற எனக்கு ஒரு எனக்குள்ள ஒரு கோட்பாடு வச்சுருக்கிறேன். அதனால் நான் முதல்ல மறுத்தேன். ஒரு 6-7 மாத காலம் மறுத்துக்கிட்டே இருந்தேன். அதற்கு பிறகு எல்லாருமே கட்டாய பண்ணி இவ்வளோ பெரிய கவிஞர் கூப்பிட்றாரு, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக இருந்தால் என்ன செய்ய முடியும்னு சொல்லும்போது அதுக்கு எல்லாத்துக்கும் மேல அம்மா சொன்ன வார்த்தை தான், ஏதோ ஒன்று தேடி ஒன்று வந்திருக்கு, உன் வாழ்க்கை அங்கே தானே நம்மளால் யாரால் மாற்ற முடியும், அண்ணங்களுக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிக்காது, யாருக்கும் பிடிக்காது உறவுகளுக்கு, ஆனால் உனக்கு வாழ்க்கை அங்கே தானே யாராலையும் மாற்ற முடியாது, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மட்டும் விடை கொடுத்து அனுப்பி வைத்த பயணம் தான் என்ன தொடங்குது. சூப்பர் சார். ஸோ இப்போ அப்படி வந்து நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்குனீங்க. வைரமுத்து ஐயா அவர்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 4.5 வருஷம் பக்கம் நீங்கள் ஒர்க்கும் பண்ணியிருந்தீங்க. அந்த அனுபவம் அவர் கூட நீங்கள் சொன்ன மாதிரியே தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கும் பக்கத்திலிருந்து ரசிக்கிறதுக்குமான அந்த அனுபவம். உண்மைதான், என்னோட படைப்பாளியாக அவர் எங்கேயுமே நம்ம குறைத்து மதிப்பிடவே முடியாது. அதில் வந்து யார் எனக்கு சில நேரத்தில் எனக்கும் அவருக்கும் முரண்பாடுகள் இருந்தாலும் அவர்களுடைய உழைப்பின் மீதும் அவருடைய படைப்பின் மீதும் விவாதம் வரும்போது கண்டிப்பாக நான் வரிஞ்சு கட்டிட்டு முன்னாடி நிற்பேன். அதே மீறி பர்சனல் விஷயம் அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் அதே மீறி நான் உள்ளுக்குள்ளே வரும்பொழுது என்னை பார்த்தவுடனே என்னை படித்த மனிதராக ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் வேலைக்கு வரணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் தான் நேசித்து உன்னை கூப்பிட்டேன், நீ எதிர்பார்க்குற அன்பு இங்கே இருக்கும் ஆனால் காட்ட நேரம் இருக்காது அப்படின்னார். முதல் வார்த்தை, முதல் நாள் முதல் சந்திப்பு, ஊர்லேருந்து வந்து மஞ்சள் பையோட நிற்கும் போது முதல் வருது, நீ எதிர்பார்க்குற அன்பு இருக்கும் ஆனால் காட்ட நேரம் இருக்காதுன்னாரு. அப்போ இந்த பரபரப்பான வாழ்க்கையை அந்த மனிதர் எவ்வளோ அனுபவங்களை சேகரித்து வச்சிருப்பார், அந்த ஒற்றை வார்த்தை தான் இந்த 4.25 வருடத்தை என்னை கடந்து போக வைத்தது. அதில் பல நாள் எனக்கும் அவருக்கும் முரண்பாடு, குறைந்தபட்சம் ஒரு 50 முறையாவது வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி கிளம்பியிருப்பேன், அவரும் கூப்பிட்டு சமாதானம் பண்ணி வைப்பார். பயங்கர கோபம் வரும் எனக்கு, இப்போ கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அப்போல்லாம் அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு ஒரு என்னுடைய சித்தாந்தமே அதுதான், நான் பொய் சொல்லலை, நான் வந்து தப்பு செய்யலை, ஏன் என்கிட்ட நீங்கள் பொய் சொல்கிறீங்க, என்கிட்ட நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இதை நான் எல்லாத்திட்டையுமே கேட்பேன். என்னுடைய அருகில் உள்ளவர்களிடமிருந்து ஆண்டவன் வரைக்குமே கேட்பேன், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என் மேலே இவ்வளோ பெரிய வீண் பழி, அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட கடந்து போக தெரியாத ஒரு விடலை பருவம் அது. அதனால் வேண்டி பல நாள் எனக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் மீறி அங்கே இருந்துக்கும்போது அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, உழைக்க தெரிந்த பிழைக்க தெரிந்த கவிஞன் யாருன்னா அது வைரமுத்து தான். அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. உழைக்கவும் தெரியும், பிழைக்கவும் தெரியும். ஏன்னா அதுக்கு முன்பு கவிஞர்களுடைய வாழ்வியல் வந்து ஒரு அழுக்கான ஒரு பைஜாமா அல்லது ஒரு குர்தா, ஒரு தோல் சோல்னா பை, ரப்பர் செருப்பு, இப்படி தான் பெரும்பான்மையான கவிஞர்கள், எல்லா கவிஞர்களையும் நம்ம சொல்லலாம், அப்படி இருந்தாங்க. ஏதோ வந்து எல்லாரும் பார்த்து இறக்கப்படக்கூடிய ஒரு உருவத்திலேயே இருந்தவர்களுக்கு மத்தியில் கொண்டாந்து ஒரு கதாநாயகன் அந்தஸ்தை கவிஞர்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர் என்பது வைரமுத்து, எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. இது நான் இதில் பொருளாதாரத்தில் நான் சொல்கிறேன். நான் வந்து கண்ணதாசனுடையோ வாலியோடையோ பட்டுக்கோட்டையோடையோ கண்ணதாசன் இது வைரமுத்தை ஒப்பிடவே இல்லை, படைப்பால் நான் ஒப்பிடலை. அந்த அந்தஸ்துங்கிறது இருக்கு இல்லையா, கொண்டாந்து இன்றைக்கி கையேந்தாமல் ஒரு கவிஞன் வாழ முடியும் என்பதற்கான அத்தனை வித்தைகளையும் கற்று வைத்திருந்தவர் வைரமுத்து, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் சொன்னார், வானம் எனக்கு ஒரு போதி மரம்னார். நான் எப்போதுமே நிறைய நேர்காணலில் சொல்லுவேன், வைரமுத்து எனக்கு ஒரு போதி மரம். ஏன்னா எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்ததும் அவர் தான், எப்படி வாழக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்ததும் அவர். அதனால்
அவரையின்றி எனக்கு எதிரியும் இல்லை, அவரையின்றி எனக்கு குருவும் இல்லை. முடிச்சிட்டீங்க. பாடல்கள் அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே உணர்வு கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நீங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போதே அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க எழுதி கொடுத்த காதல் கடிதம் உங்களுடைய நண்பருடைய வாழ்க்கையை ஜெயிக்க வச்சிருக்கு. அதெல்லாம் வந்து அமைச்சர் தனமான ஒரு காலகட்டம். அப்ப நம்மளே ஒரு கவிதை எழுதிட்டு நாம தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த கவிங்க என்னடி இருமாப்பா வகுப்பறைகள் அலைஞ்ச காலகட்டம். தெரியல, என்னை அறியாம அதை சொன்னேன். இதுக்கெல்லாம் காரணமே பட்டுக்கோட்டையுடைய வரிகள் தான். ஏன்னா அவன் இலக்கியங்களை வந்து தேடி எழுதாமல் என் ஊரில் இருக்கிற வேப்ப மரத்துக்கும் புளிய மரத்துக்கும் ஏறு உழுவனுக்கும் ஆட்டை பற்றியும் வேர்வையை பற்றியும் எழுதும் பொழுது நானும் அவனை மாதிரி எழுத முடியும்னு சொல்லி சாதாரணமாக என் மக்கள் மொழி எடுத்து நான் எழுதுறேன். அப்படி தான் நம்ம வந்து சிறு வயதில் எழுதும் கவிதைகள் இருக்கும். அதில் வந்து ஒரு இலக்கணம் இருக்காது, இலக்கியம் இருக்காது, அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் வந்து அந்த வார்த்தைகளை சரியாக கோர்த்து ஒரு நாலு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு பேர் கவிதைன்னு நம்மளே பேர் வச்சுட்டு அலைவோம். அந்த ஒரு காலகட்டம் தான் அது. வந்து ஒரு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் பள்ளி தோழர்கள் என்னுடைய வகுப்பு தோழனுக்கு எழுதி கொடுத்த காதல் கடிதம் தான் என்னுடைய முதல் கவிதையாக எனக்கு ஞாபகம் இருக்குது. காதலித்த ஒரு பெண் வந்து நீண்ட காலமாக பதிலே சொல்லாமல் இருக்கா. ஆனால் விடுமுறை விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரமாட்டாங்க. எப்பவுமே கோடை விடுமுறையில் அப்படிலாம் ரெண்டு மாதம் விடுவாங்க. விட்டதுக்கப்புறம் அவன் பரீட்சை முடிஞ்சு பாஸ் ஆஃப் ஃபெயிலாக பார்த்ததுக்கு பிறகு வேற ஒரு பள்ளிக்கு போயிடுவாங்க. ஏதாவது அவர்கிட்ட பதில் கேட்கணுங்கும் போது அப்போ எழுதுனது தான், நான் உன்னை காதலிப்பது ஊருக்கே தெரிந்து விட்டது உன்னை தவிர அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர். அதில் வந்து ரெண்டு பேரும் சக்ஸஸ் ஆகி ரெண்டு பேரும் இணக்கமாகி இன்றைக்கும் கணவன் மனைவியாக இருக்காங்க. இன்றைக்கும் அவங்க கூட காண்டாக்டில் இருக்கீங்க? எல்லோரும் இருக்கேன். சூப்பர் சார். அப்படி ஸ்டார்ட் பண்ண விஷயம், ஒரு பக்கத்தில் வந்து முதல் பாடல் உங்களோடது, அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். ஸோ ஏன் அப்படி அந்த பாடல்களுக்கான அந்த வரிகள் எல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப அனுபவபூர்வமாக எழுதுன ஒரு விஷயமா இருக்கும் அது? அதுக்கான அனுபவம் உங்களுக்கு நிஜமாக இல்லை? இதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர் பரத்வாஜ் முதல்ல, அதுக்கப்புறம் இயக்குனர் சேரன். அவர் தான் இயக்குனர் சேரனிடம் என்னை அறிமுகப்படுத்திக்கிறார். அதற்கு பிறகு இயக்குனர் சேரனை பார்க்க பல வருடங்கள் அவருடைய அலுவலகத்துக்கு வெளியிலே நின்று காத்திருந்து பார்க்க முடியாமல் தோற்றுப்போய் திரும்பி அழுத காலங்கள் வேறு. அப்படி இருந்த ஒரு இடத்துல என்னை அறிமுகப்படுத்துகிறேன். அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாட்டை எனக்கு கொடுத்ததே ஒரு பெரிய வரலாறு. அதுக்கு அந்த பாட்டு, அந்த படத்துக்கு நான் பாடலாசிரியர் இல்லை, அந்த பாட்டு நான் எழுதலை. ஆனாலும் அந்த பாடல் உருவாக்கும் போது கூட இருந்தாவே போதுங்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு, அந்த வாய்ப்பு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டனோ அல்லது காலம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கைமாற்றி கொடுத்து விட்டதோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி நிற்கும்போது பெரிய ஒரு கவிஞர் எழுதி அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் நான் எழுதின டம்மி வரிகள்லேயே ஒரு சில வார்த்தைகளை மட்டும் மாற்றி போட்டது தான் அவரவர் வாழ்க்கை. ஸோ இப்போ பேசும்போதே நிறைய விஷயங்கள் நீங்கள் அதான் இடையிலடையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எப்படி இவர் வந்துட்டு ஒரு 35 நிமிஷத்தில், 25 நிமிஷத்தில், 15 நிமிஷத்துலலாம் பாடல்களை முடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கான பதிலாக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் அதுக்கான ப்ராக்டிஸ்ன்னு ஏதாவது பண்ணுவீங்க? ப்ராக்டிஸ் இல்லாமல் ஒரு நல்ல கதை வந்து ஓங்கி உடனே அரைஞ்சி எழுத சொல்லும். நல்ல ஒரு டியூன் மெட்டு உடனே கேட்ட உடனே எழுதி முடிச்சிடணும்னு ஆசை வரும். இது ரெண்டும் வந்து நம்மளை வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு தோழமை மாதிரி உட்காந்துக்கிடுச்சுன்னு வச்சுங்களேன். நல்ல கதை நல்ல மெட்டு அப்படின்னா 15 நிமிஷம் போதும் ஒரு பாட்டு எழுது. அப்போ கதைக்கும் மெட்டுக்கும் உடன்பாடு இல்லாமல், இல்லை இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்து எனக்கு அவங்க மீது உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மாற வேணும், இதுக்கு நான் அடாப்ட் ஆகணும். அதுக்கு அப்படியே இடம் மாறி இவங்க தோளில் நானாக கை போட்டு, அவங்க போட மாட்டாங்க கதை போட மாட்டாங்க மெட்டு போட மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் நண்பர்களாக்கி எழுதுவதற்கு காலதாமதமாகும். ஆனால் இதுதான் வேணுங்கிறது இயக்குனரும் அங்கே உள்ள குழுக்கள். ஏன்னா நமக்கு முன்பு அந்த கதையில் வாழ்ந்தவங்க அவங்க தான். அப்போ அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்குறோம், அவ்வளோதான். ஏன்னா கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வேலைக்காரர்கள் தான், முதலாளிகள் இல்லை. அது எங்கள் அப்பல் பட்டுக்கோட்டை கண்ணதாசனும் வாலியும் வைரமுத்தும் அந்த காலகட்டத்தோடு போயிடுச்சு. பாடல்களுக்கு முதலாளியாக இருந்த காலகட்டம் போயிடுச்சு. ஏன்னா இந்த கவிஞர் வரலனா 4 நாள் 5 நாள் இந்த ரெக்கார்டிங் நிற்கும் அப்படின்னு சொன்னாவே ஒருத்தருக்காண்டி 4 பேர் காத்திருக்கிறாங்கன்னா அவன் முதலாளி ஸ்தானம் தான். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒருத்தன் 1 மணி நேரம் லேட்டாக போனால் 2 கவிங்க அங்கே ரெடியாக இருப்பான் எல்லா இடங்கள்லையும். அதுக்கு நான் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா அவங்கவுங்க ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வேலைக்காரர்களாக இருக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும். சில நேரத்தில் வந்து நம்ம வாழ்க்கையோடு ஒத்துப்போன கதையாக இருக்கும் அவங்க அந்த கதாபாத்திரம் சொல்லும்போதே, ஆமாம் இல்லை நம்ம இப்படி ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்ல ஒருத்தரை, இல்லை நம்மளே இருந்திருக்கோம்லன்னு சொல்லும்போது உடனே எழுதி தீர்த்து விட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் உடனடியாக நம்ம நிறைய பட்ட அப்படி நடந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா ஒரு ஆபத் பாண்டவம் மாதிரி சினிமாவில் அதற்கு முன்பு கண்ணதாசன் சார் தான் அப்படி சொல்லுவாங்க. கண்ணதாசன் சாரையும் வாலி சாரையும் சொல்லுவாங்க, வந்தார்னா 10 நிமிஷத்தில் 4 பாட்டை எழுதி கொடுத்துட்டு போயிடுவார் யா அப்படிம்பாங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஷூட்டிங் வச்சுருப்பாங்க. அவங்க வேற ஒரு கவிஞரை வந்து 4-5 நாளாக வந்து பாட்டுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க. இல்லைங்கும்போது
கோச்சுக்காதீங்க கவிஞரே, அவங்க ஏற்கனவே டியூன் கொடுத்ததுனால அவங்களுக்கான வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நாளைக்கு எங்களுக்கு ஷூட்டிங் அப்படின்னு இன்னைக்கு மத்தியானம் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ண நமக்கு என்னன்னா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம், வேறு வழி இல்லாமல் எத்தனையோ படங்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்தே 15 நிமிஷத்தில் பாட்டை அனுப்பி அதை ரெக்கார்டு பண்ணி அதை கொடுத்து அந்த மாதிரி நிறைய ஹிட்டாயிருக்கு. ஸோ இப்போ காதலுக்கும் காதல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கான கிடைத்த பரிசாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்தவங்க கன்னிக்காம. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு அந்த ஜேர்னி? நான் கூட நேற்று கூட யோசிக்கும் போது ஒரு கவிதைக்காக ஒரு எழுதின ஒரு வார்த்தை, காமம் தலை தூக்கி இருக்கும் பொழுது காதலிக்க தொடங்கினோம், காதல் கௌரவப்படும் போது திருமணம் செய்து கொண்டோம். ஏன்னா காதல் அரும்பும்போது வேணால் ஒரு ஆர்வம் இருக்கும், அப்படி இருக்கும், எல்லாருக்கும் உள்ள ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு தான் முதல் சந்திப்பிலேயே லைஃப்பில் எல்லாத்துக்கும் அதுக்கு அமைஞ்சிருக்குமான்னு தெரியாது. பார்த்த உடனே இவ தான் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதை பார்த்த உடனே பார்த்த ஒரு 2 மணி நேரத்துலேயே என்னுடைய விருப்பத்தை நான் சொன்னேன். ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு 2-3 மாதங்கள் எடுத்துக்கிட்டாங்க, அது வேறு. ஆனால் பார்த்த உடனே நான் முடிவு பண்ண ஒரு பெண் தான் இன்றைக்கி என்னுடைய வாழ்வியலில் ஒரு மிகப்பெரிய விசாலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு. காதல் ரொம்ப அழகானது. 8 வருஷம் மூடி மூடி வைத்திருந்த காதலை இப்போ 2 வருஷம் கொட்டி கொட்டி தீர்க்கிறோம். ஆமாம், அப்படிதான். ஏன்னா மறைஞ்சு மறைஞ்சு பயந்து பயந்து ஒரு வாகனத்துக்குள்ளே போகும்போது கூட, அதுவும் மீடியாவில் வந்து ஒரு காதலை மறைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உடனே சும்மா இருக்கும்போது எனக்கு 1000 கிசுகிசு வந்துச்சு, ஆனால் எந்த கிசுகிசும் கனிகா கூட வரல, அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் நான். அப்படி இருக்கும் பொழுது எங்கேயெல்லாம் நாங்கள் பயந்துக்கிட்டு போனோமோ அங்கெல்லாம் இன்றைக்கி துணிஞ்சு ஊர் சுற்றிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு கல்யாணம் ஆனதே எங்களுக்கு நினப்பில் இல்லை, ஜாலியாக இப்போ தான் லவ்வர்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டட் என்னுடைய இணையால். சரி, இப்போ அவங்களுக்காக இதுவரைக்கும் நீங்கள் முதல்ல கவிதை எழுதுறதை ஷேர் பண்ணியிருப்பீங்க, அவங்களும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ சடனாக உடனே நம்ம எல்லோ பெஞ்சில் வந்து இப்போ அவங்க பார்க்கணும், அவங்களுக்காக ஒரு கவிதை. தினந்தோறும் அவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு சொல்லிகிட்டே இருப்பேன். நான் பொதுவாக வந்து ஊடகத்துக்கு நீங்கள் சொல்கிறது தான், திட்டமிட்டு நான் எதையுமே சொல்கிறதில்லை, எதையுமே சொல்கிறதில்லை. நான் வந்து RR இதாரோட கேட்டிருப்பேன், தாயே இந்தன் மகளாய் மாற இறைவாணி ஆணையிடுங்க, மகள் பிறக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், மனைவியையே உனக்கு தாயாக தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது மாதிரி தான். ஒருவேளை என் தாய் எனக்கு பிறந்து வளர்ந்து இருந்தால் இப்படித்தான் இருந்திருப்பாளோ என்று தோன்றுகிறது அவளை பார்க்கும்போதெல்லாம். அதனால தான் நிறைய நேரத்தில் வந்து இன்றைக்கி அவங்கள்ட்ட சொல்லும்போது என்ன பெரும்பாலும் என்னை கூப்பிட்றதே நான் அம்மா சொல்கிறேன் கேட்குறியான்னு கேட்பான். அவன் அந்த வார்த்தை என்ன சொன்னாலும் என்னால் கேட்க முடியாது. ஆனால் அவன் அவசியம் ஒன்று, அம்மா நல்லது தானே சொல்கிறேன், இதை கேட்குறியா அப்படின்பா, சரி சாமி சொல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா. இந்த யுகம் எங்கும் நீ பரவி நிறைவி கிடக்கும் பொழுது எந்த பயம் என்னை அஞ்சுவதே இல்லை. என்னை சுற்றி அத்தனை அரண்களாகவே நீ நடந்து கொண்டே இருக்கிறாய், நான் கரம் புறம் சிரம் நீட்டாமல் நடந்து கொண்டே இருக்கிறேன். நீ யார் என்பது எனக்கு மட்டும் தெரியும், நான் யார் என்பது உனக்கு மட்டும் தெரியும், நாம் யார் என்பது எவருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை சுற்றி 1000 விமர்சனங்கள் வந்து கொட்டி கொண்டே இருக்கிறது, பாவம் நம்மளை போல வாழ முடியாதவர்கள் இயலாமையால் குட்டித்திருக்கிறார்கள். மன்னித்து விட்டு அடுத்த களத்துக்கு காதலோடு நகரும். சூப்பர் சார், சூப்பர் சார், வேற லெவல். ஆக்சுவலாக அடுத்தடுத்த கேள்விகளுக்கு வந்து பதிலே வேணாம், இந்த ஒரு கவிதையே போதுங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க. அவங்க உங்ககிட்ட வந்ததுக்கப்புறமா நிறைய அவங்களை மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறத எல்லாம் கூட சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்காக மாற்றிக்கிட்ட விஷயம்னா என்னது? ஒன்று ஒன்று கோபம் தான், எனக்கு பயங்கர கோபம் வரும். இன்னும் சொல்ல போனால் திருமணத்துக்கு முன்பு நிறைய அவங்ககிட்டே கோவப்பட்டுருங்க, சண்டையெல்லாம் போட்டிருங்க. நான் இன்றைக்கி வந்து என்ன தப்பு பண்ணாலும் ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். அந்த பக்குவம் எங்கே இருந்துச்சுனே தெரில. நான் அவளுக்கு அவள் வந்த பிறகு, ஏன்னா அவளும் என்ன மாதிரியே பெருசாக வந்து உறவுகளோடையும் சேர்ந்து வாழ்ந்து நிறைய ஒரு செல்வ செழிப்போடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு பெண் இல்லை. சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை விட்டு அதிகமாக சொல்லும்போது, நான் இன்ன வரைக்கும் இந்த திரையுலகத்தில் என் கையை இப்படியே வச்சுட்டேன் பாப்பா, ஒரு நாளும் இப்படி நான் கையேந்தினதே இல்லை யாருக்கிட்டேயும். கையேந்துகிற நிலைமை வரும்போதெல்லாம் என் வயிற்றை குப்புற வைத்து கொண்டு தூங்கியிருக்கிறேன். ஒருபோதும் என் கைகளை எவரை நோக்கியும் அண்ணாந்து கேட்டதே இல்லை. அதே மாதிரி நீ என்கிட்ட வந்ததுக்கு பிறகும் சரி, நான் உன்னை விட்டு ஒரு வேளை முன்பே செல்வதாக இருந்தாலும் சரி, என் மனைவி என்னை போலவே எப்போதும் கைகளை பூமியை பார்த்து வைக்க வேண்டுமே தவிர ஆகாயத்தை பார்த்து யாசகம் கேட்குற அளவுக்கு வந்துடக்கூடாது என்பதனால் அவள் அவ்வளோ தவறுகள், சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணாலும் சரி, அப்படி தவறுகள் மீன்னா ஒரு மாதிரி பெரிய தவறுலாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் டக்குன்னு அவசரப்படுவான் கோவப்படுவான், நான் ரசிப்பேன். அப்போ சொல்லுவேன், உனக்கு கோபி வராதுல்ல, என்ன அடிக்க மாட்டல அடிப்பா சொல்ல, நீ அடித்த எங்கே போவேன், இங்கே தானே மறுபடியும் அழுதுட்டு வருவேன். உன்னை அடிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கும்போது, அடிக்கிறதுக்கு கூட எனக்கு தைரியம் இருக்கும், ஆனால் நீ அழுகும்போது அதை பார்க்க எனக்கு தைரியமே இல்லை, அதனால் அடிப்பதை தவிர்த்து விடுறேன்.
கோபப்படுவதை தவிர்த்து விடும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்ததுக்கு பிறகு அவளுக்காக நான் மாத்திக்கிட்டது ஒன்னே ஒண்ணு என்னுடைய கோபம் மட்டும்தான், மீதி எதையுமே நான் மாத்திக்கல, மாத்திக்கவும் சொல்லல. டக்குன்னு எல்லாருக்குமே உங்களுக்கு அப்புறம் ஞாபகம் வருது கமல்ஹாசன் சார் தான். ஸோ அவரை வந்து உங்களுக்கு ஒரு அரசியல்வாதியா வந்து பிடிக்குமா இல்ல நடிகரா பிடிக்குமா? இல்ல அரசியல்ங்கிறது எங்களுக்கு 5 வருஷம் தானே, எங்களுடைய அரசியல் பயணம்ங்கிறது 5 வருஷம் தான் போயிட்டு இருக்கு. ஆனா அதற்கு முன்பே நான் வியந்த மனிதர், எல்லாற்றுக்கும் தகுதி உள்ள மனிதர், எதை பற்றி வேண்டுமானாலும் அவரிடம் பேசலாம். ஒரு மிகப்பெரிய நூலகம் திரையுலகத்துக்கு கிடைத்த ஒரு அபூர்வம். எல்லாரும் சொல்லுவாங்க இவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால வேண்டி அவரை வந்து புகழ்றார், அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இன்றைக்கு இருக்கிற நடிகர்களில் அவருக்கு இணையான ஒரு நடிகனை காமிக்க பார்க்கலாம், ஒரு நடிகன். இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்களில் அவருக்கு நிகரான ஒரு தொழில்நுட்ப கலைஞரை காமிக்க பார்க்கலாம். இன்றைக்கு உள்ள சினிமாக்காரர்களில் அவரை போல ஒரு படிப்பாளியை காமிங்க பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சிடணும், அவ்வளோ கற்றுக்கணும், ஆனால் எல்லாம் கற்ற பிறகும் எதுவுமே தெரியாத போல நகர்றார் இல்லையா, அதுதான் அவருடைய உயரம், அதுதான் அவருடைய இளமை. இப்போ இடையில கூட வந்து இந்த விக்ரம் வந்து பார்த்ததுக்கு பிறகு இன்னுமே கமலஹாசனுக்கு வாழ்க்கையே இல்லை, சினிமாவில் சினிமா போயிட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். நாங்கள் ஒரு சிங்கம் வந்து, அது சிங்கம் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும், அப்போ என்ன நான் இந்த இடைப்பட்டதில் கூட இந்த படம் நிரூபிக்கிற வரைக்குமே இனிமேல் அவருக்கு சினிமாவுக்குள்ள வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் அரசியல்லையும் போயிட்டு ஒரு போராட்டத்தில் இருக்காரு, சினிமாவிலையும் மறுபடியும் வரமாட்டார், வந்தாலும் பெரிய கலெக்ஷன் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் சிங்கம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த காட்டையே ஒரு வளம் வந்து ராஜா மாதிரி ஆண்டு முடித்து எல்லா உயிரினங்களுக்கும் வழி நடத்தி விட்டு ஒரு இடத்துல ஓய்வு எடுத்து இலைப்பாரி கொண்டு இருக்கும் பொழுது இந்த நஞ்சாங்குஞ்சாலாம் இருக்கு இல்லையா, இந்த எலி நரி புலி இதெல்லாம் தாண்டி தாண்டி குதிச்சு இனிமேல் இதுக்கு வயசாகிடுச்சு எந்திரிக்கவே எந்திரிக்காது, அவ்வளவு தான் இனிமேல் நாம தான் நிற்கும்போது. அப்போ தான் நினச்சேன், டேய் நான் வந்து முடியாமல் படுத்துருக்கலடா, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் எந்திரிக்கிறேன் பாருன்னு சொல்லி எந்திரிச்சு தான் விக்ரம். அப்போ இன்னைக்கு இருக்கிற உச்ச நட்சத்திரங்கள் எல்லாருமே அந்த கலெக்ஷனை முறியடிக்கணும்னு போடுறாருங்க, எல்லாருமே மேக்ஸிமம் அதை முறியடிக்கணும், ஏன்னா இப்படி வந்து இந்த ஒரு கம்பேக்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறாருங்க. அப்படிங்கும்போது எப்போதுமே அவருக்கு நிகராக இந்த திரையுலகத்தில் எவரையும் எவரும் சொல்லிவிட முடியாது, பொறாமையின் காரணமாக சொல்லிவிடலாம். அந்த மாதிரி இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பே அவருடைய சித்தாந்தம் எனக்கு பிடிக்கும், அவருடைய கம்யூனிச சித்தாந்தங்கள் பிடிக்கும், ஆழ்ந்த தமிழ் பிடிக்கும், ஆழமான சிந்தனை பிடிக்கும், முன்னோட்டமான அதாவது வந்து எதிர்காலத்தின் மீது உள்ள அந்த அக்கறை பிடிக்கும். இன்னும் 10 வருடங்கள் கழித்து இந்த உலகத்திற்கு என்ன தேவை என்பதை முன்கூட்டியே அறிகிற அந்த ஆளுமை இருக்கலையே அது பிடிக்கும். அதனால் வேண்டி அரசியலுக்கு வருவதற்கு முன்பே நான் அவரை வந்து தூரத்திலிருந்து ஆகாயம் மாதிரி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தேன். அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு கைகோர்த்து நடக்கக்கூடிய தூரத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கும்போது அவரோடு இருப்பதே ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். நிறைய பன்முகத்தன்மைகள் வந்து உங்களுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டே இருக்குது. வீட்டில் வந்து எப்படி இருப்பார் சினேகன்? ஏன்னா நிறைய இப்போ நம்ம ரெடியிலே வந்து ரீல்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், கன்னிக்கா மேம் ஷேர் பண்ணுறது, நீங்கள் இருக்க ஷேர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இருந்தாலுமே கூட இங்கேயுமே வீட்லேயுமே இந்த கவிதை நடையிலேயே பேசிக்கிட்டு இருப்போமா? இல்லை நாங்கள் ஒரு பயங்கர கலாட்டா, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு எலியும் புளியும் தான் ஓட்டி ஏதாவது வம்பிழுத்துட்டே இருக்கணும். ரெண்டு பேர் தான் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு உலகமே இங்கே ரெண்டு பேர் தான். அப்படிங்கும்போது ரொம்ப இதை வந்து என் மனைவிக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், நான் சொன்னோன்னா அது சுயபுராணம் ஆகிடும். நாங்கள் எப்போதும் உள்ளு எங்கள் வீட்டுக்குள்ளேயே அழகான ஒரு லைப்ரரி வச்சுருக்குறோம், அந்த லைப்ரரி தான் என்னுடைய உலகம். நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மணி நேரம் அவங்கள்ட்ட நான் பேசலைன்னா போர் அடித்து போய் உள்ளே வந்து உட்காந்து கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்துட்டாலே நான் எழுதுறதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அவங்கள்ட்ட விளையாண்டுட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு அப்புறம் எழுதுவேன். சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க பேசுனா எனக்கு போர் அடித்து போவோம், அவளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நான் அந்த மீடியை சமைச்சு முடிப்பேன். இது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு படம் பார்க்கும் பொழுதும் ஒரு அல்லது ஒரு புத்தகம் படிக்கும் பொழுதும் சமைக்கும் பொழுதும் ஆடைகளை மடித்து வைக்கும் பொழுதும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே இருவரும் கைகோர்த்து செய்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு எனக்கு எழுதுறதுக்கு 4-5 பாட்டு எழுத வேண்டியிருக்கும், எனக்கு அன்னைக்கு மைண்ட் இருக்காது எழுதுறதுக்கு. பாப்பா இன்றைக்கி நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டு நான் பாட்டு போய் சமைச்சிட்டு உட்காந்துருக்கோம் அழகாக. அப்புறம் திடீர்னு வந்து சிறுவாங்க கேட்கலாம், எங்களுக்கு வந்து எந்த வித கட்டுப்பாடும், நைட்டு 3 மணி, 4 மணி, 5 மணிக்கு திடீர்னு தூக்க வரலன்னா ஒரு ரவுண்டு போகலாம் மாடிவோம், போகலாம் டம் வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்போம். உள்ளூரில் மட்டும் இல்லை வெளியூருக்கு எப்போ நாங்கள் போகிறோம் எப்போ வரோம்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள் வாழ்க்கையை நேர்கொண்ட பார்வையோடு மனம் போல வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனால் வேண்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பீசுகிறோம், ரொம்ப கவிதையா புழமை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜாலியாக இருப்பாங்க. துளசி எப்படி இருக்காங்க? யாருமா துளசி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு கண்குட்டி வச்சு அதுக்கு துளசின்னு பேர் வச்சு பயந்துட்டேன். அது என் மனைவி வச்சாங்க பேர். நம்ம வீட்டில் ஒரு காலத்தில் நிறைய மாடு இருந்துச்சு, ஆடு மாடு நிறைய இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா ஒரு 10 மாட்டுக்குள்ளதான் இருக்குது, ஆடுகளும் அவ்வளோதான் இருக்குது. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு வந்து 60-70 ஆடுகள் மந்தையே இருந்திருக்கு. ஒரு காலத்தில் அப்பா வந்து நல்ல நடமாட்டத்தோடு இருக்கும்போது நாங்களாம் ஸ்கூல் படிச்சுட்ருக்கோம்,
அந்த ஆட்டுக்கு தலை ஒடிச்சு போடுவாங்க மரங்கள்ல இருந்து, அதுக்கு பேர் அலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அலக்கை எடுத்து தோளில் வச்சுட்டாருனா தோளில் தெரிஞ்சு படலை என் சுற்றிலும் வந்து மூங்கில் படல் வச்சு அதை அடைச்சிருப்பாங்க. அந்த படலை திறந்து விட்டுட்டு இந்த அலக்கை எடுத்து தோளில் வச்சுட்டு இவர் நடந்தார்னா இருக்கிற அந்த 50-60 ஆடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இராணுவம் மாதிரி நடக்கும், ஓட்டி போக வேண்டியதில்லை. அதே மாதிரி கொண்டு போய் காட்டில் போயிட்டு எல்லாம் போய் மேயுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பாரு, போங்க போங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விடுவார், எல்லாம் போய் மேயும். கடைசியில் ஒரு 5 மணி 6 மணி அந்த பொழுது சாயும் பொழுது அப்பா வந்து ஓய் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பார். கொடுத்துட்டு அந்த அலக்கை தூக்கி அந்த மரத்தில் வச்சு கிளைகளில் வச்சு ஆட்டினார்னா மேய்ந்து கொண்டு இருக்கிற எல்லா ஆடுகளும் அவரை நோக்கி வரும். இப்படி ஆடுமானுகளையும் பிள்ளைகள் போலவே வளர்த்த ஒரு குடும்பம் அது. பிள்ளைகள் போலவே வளர்த்த குடும்பம், ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்கும் பேர் வைத்து, இது என்னது, கோழிக்கு பேர் வச்சு, கோழி குஞ்சுக்கு பேர் வச்சு அதை பத்திரமா பாதுகாத்து அப்படி வாழ்ந்ததுனால வேண்டி எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து ஆடு மாடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. இப்போ சமீபத்தில் நாங்கள் போயிட்டுருக்கும்போது சின்ன அண்ணனுடைய மாடு வந்து ஒன்று கண்ணுக்குட்டி போட்ட உடனே அவங்க, ஏன்னா இப்போ வந்து இவ தான் ரொம்ப எல்லாத்துக்கும் செல்லப்பிள்ளைய மனைவி, எல்லா அண்ணங்க வீட்லேயும் அவள் தான் செல்லப்பிள்ளை. ஏய் எங்கள் வாமா வாமா நீயே வை இந்த உனக்கு உன இது அவன் மாமா எனக்கு இந்த மாட்டை தரீங்களா அப்படின்னு கேட்டேனே, உனக்கு தாண்டா சாமி நீ வச்சுக்கடா அப்படின்ட்டார் அவரு. மாட்டையும் சரி கண்ணுக்குட்டியும் சரி, அப்போ நான் தான் பேர் வைப்பேன் அப்படின்னா சரி வை அப்படிங்கும்போது தான் நீ வைடா சாமி உன்னோடது தானே அப்படின்னும் போது அதுக்கு துளசின்னு வச்சாங்க. அது பிறந்தனைக்கே பயங்கர ஓட்டம், தாங்க முடியலை. இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா அந்த மாடு ரெண்டு நாளாக காணா போயிடுச்சு. அது ஒரு நிகழ்வு சொல்லணும், ரொம்ப நிற கர்ப்பிணியாக இருந்த அந்த மாட்டுக்கானா அண்ணங்க எல்லாம் பதறாங்க. வயக்காடு, நம்மளுடைய வயக்காடு, காடு, விளையிற காடு, விளையாத காடு, எல்லா இடத்துலையுமே தேடி வேலிக்கருவைக்குள்ளவெல்லாம் போய் தேட்டோன்னா எங்கே போச்சுன்னே தெரில, ரொம்ப சோகமாக இருந்தார். ஆனால் அண்ணன் மட்டும் சொன்னால் வந்துடும் அது எங்கேயாச்சும் இருக்கும், என்ன அது கர்ப்பமாக இருந்துச்சு, அதான் சினையாக இருந்துச்சு, அதுதான் கஷ்டமாக இருக்குது, தனி மாடாக இருந்தால் விட்டுறலாம், எங்கேயா போய் சுற்றிட்டு வரட்டோன்னு அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலை நேரம், 2 நாள் கழித்து, மொதல் நாள் முழுக்க காணால் மறுநாள் கா ஈவினிங் வந்து கத்திக்கிட்டு வருது, பின்னாடி ஆட்டுக்குட்டி வருது, அந்த கண்ணுக்குட்டி வருது. அதுவே காட்டுக்குள்ளேயே அந்த கன்றை ஈன்று அதுவே அதை சுத்தப்படுத்தி அதை நடக்க வைத்து அழைத்து கொண்டு வருகிறது. எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். ஒட்டுமொத்த எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ஓடி, எங்கேயோ தூரத்துலேருந்து வந்த விருந்தினர்கள் வந்தால் எப்படி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஓடி கட்டி பிடிச்சி அழுவாங்களோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அதை ரொம்ப எமோஷனல் மூமெண்ட் ஆகிடுச்சு அந்த இடத்துல. அப்படி எங்கள் பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு, அதுவாக தன்னால் போய் கண்ணுக்குட்டியை போட்டு சரியை பண்ணி அந்த நேரத்தில் வேறு ஏதாச்சும் நாய்க்கு வேறு மாதிரி மிருகங்கள் வந்தால் கூட அந்த கண்ணுக்குட்டியை கடிச்சு தின்றுருப்போம், அதை எப்படி பாதுகாச்சுன்னே தெரில. ஒரு இரவு காணா போய் மறுநாள் மாலை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வருது. எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம். அந்த எப்போதுமே வந்து கண்ணுக்குட்டி போட்டால் அதை கால் குழம்புகள் எல்லாம் நம்ம கிள்ளி விடணும், இல்லைன்னா அந்த கால் குழம்பு வளைஞ்சிரும், வளைஞ்சிருச்சுன்னா அது பின்னாடி வேகமாக ஓட முடியாது, நடக்க முடியாது. அப்படி வந்து பார்த்தோம்னா எல்லாமே அது அது வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும்போதே கிள்ளணும், அது ஒரு பக்குவம் அது. ஆனால் அந்த நடந்து வந்ததில் அதெல்லாமே கட்டி ஆயிடுச்சு, வேற வழி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் பெரிய நெஞ்சினெல்லாம் உட்காந்து டே டே நாளைக்கு அவனால் நடக்க முடியாதா, பெரியவன் ஆகிட்டான் அவனை சரி பண்ணி விடுங்கடான்னு சொல்லி அந்த குழந்தையை பராமரித்த விதை அந்த விதம் வந்து எங்களை ரொம்ப எங்கள் அம்மா காலத்துக்கு ஆகும் வச்சு. ஏன்னா அம்மா வந்து மாடுகளுக்கு தனித்தனியாக ஒரு 4-5 தொட்டி இருக்கும், ஒன்றில் புண்ணாக்கு, ஒன்றில் பருத்தி, ஒன்றில் வந்து வெறும் கழனி தண்ணி, தனித்தனியாக போட்டு பிணைஞ்சி வைப்பாங்க, ஒவ்வொருத்தனும் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அந்த ஒரு காலகட்டம் வந்ததுனால வேண்டி மீண்டும் அந்த பேர் வைக்கிற நிகழ்வு வந்து எங்கள் அம்மா இருந்தால் அந்த மாட்டை எப்படி பராமரிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழல் அங்கே வந்ததுக்கு காரணம் என்னுடைய மனைவி. நல்லா இருக்காங்க, இன்றைக்கி நல்லா பெருசாகிட்டாங்க, அடுத்த வாட்டி போகும்போது உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புகிறோம். காப்பி அடிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்களே சார், அந்த மாதிரி எனக்கு எப்படி கிடையாது, என் பாட்டை தான் நான் காப்பி அடிச்சிருக்கேன். ஐயோ அது வந்து பருத்தி வெள்ளை ஐயோ அந்த சாங், அந்த வார்த்தை அதே வார்த்தை தான் வேணும்னு வெற்றிமாறன் சார் அதில் கேட்டார் ஆடுகளத்தில். ஐயோ நெஞ்சல் இப்படி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் நான் பயன்படுத்தின வார்த்தைகளே பயன்படுத்துறதுக்கு காரணமும் அந்த இயக்குநர்கள் பிரியப்பட்டு கேட்டதுனால பண்ணியிருப்பேனே தவிர வார்த்தை பஞ்சத்தாலும் நான் ஒருபோதும் சொன்ன வார்த்தைகளை திருப்பி சொன்னதே இருக்காது. சில பேர் கண்டென்ட்டே கேட்பாங்க, இருந்தால் பரவாயில்ல சார் அந்த பாட்டு பெருசாகலை சார், இது அதே லைனுங்க வைக்கலாமா சார்ங்கும்போது அதை கொஞ்சம் மாற்றி ஏன் பாட்டையும் நான் காப்பி அடித்து ஒரு சில வரிகள் கொடுத்துருப்பேனே தவிர இன்னொருத்தர் பாட்டை காப்பி அடிக்கிற அளவுக்கு தமிழ் பஞ்சம் இன்னும் எனக்குள்ளே வரலன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எழுதுனீங்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் எல்லாமே என் குழந்தைங்க, எப்படிங்க ஒரு பாட்டு பிடிக்க முடியும், பல குழந்தைகள தூக்கி பரணி மேலேயே போட்டுரும், பரன் மேலேயே போட்டுற முடியும், போட முடியாதுல்ல எல்லா குழந்தையும். ஆனால் என்னென்னா நம்ம வாழ்க்கையோட ஒத்துப்போன சில பாடல்கள் வந்து நம்மளால் மறக்க முடியாது. இருக்கும் அந்த முதல் முதலாக வெளிவந்த பாண்டவர் பூமி அவர் ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும்,
அதே மாதிரியே என் அப்பனுக்காக எழுதுன அந்த ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு அம்மா அப்பா அதுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்காக எழுதின ஒரு தாளாட்டு யாரார் யாராவாக இருக்கட்டும், இப்படி நிறைய பாடல்கள் என் வாழ்க்கையில் என்னை மீறி வந்து இன்றைய வரைக்குமே அது எவர்கிரீனாக இருந்துகிட்டு இருக்கும். காதல் மனைவிக்காக எழுதின பாட்டு அவளுக்கு நிறைய தினமும் எழுதிக்கிட்டே இருக்கேன். அவளை காதலிக்கும் போது எழுதியிருக்கேன், திருமணத்துக்கு பிறகு இப்போ நிறைய எழுதிட்டு இருக்கிறேன். இப்போ ஸ்பெஷலாக ஒரு சாங் ஒன்று பண்ண போகிறோம், ரொம்ப நாளாக அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு, விரைவில் வரும். யாருக்காகவோ யாரோ பாட இதுவரை கவிதைகள் எழுதியவன், உனக்காக நானே பாட முதல் முறை கவிதைகள் எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று தொடங்கி வேலை நடந்துட்டுருக்கு. சூப்பர் சார், விரைவில் கொடுக்குறோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஃபைனலாக இப்போ நிறைய விஷயங்களை வந்து நினைவு வச்சுக்கிறதுங்கிறது பெரிய டாஸ்காக இருக்கு இல்லையா, எப்படி இத்தனை விஷயங்களையும் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கீங்க நீங்கள்? வாழ்ந்து வந்த வாழ்க்கையை நினைவு வைத்துக்கிறதை விட வாழ்க்கையில் என்ன வேற என்ன இருக்க போகுது? ஏன் மறக்கணும்? மறதிங்கிறது உலகம், உலகத்தில் மிகச்சிறந்த மருத்துவம் அது வேறு. ஆனால் எதை மறக்கணும் எதை நினைவில் வைத்துங்கிறதுங்கிறத வந்து உணர்வுகள் தான் தீர்மானிக்குமே தவிர நாம் இல்லை. உலகத்தில் ரெண்டு பேத்த மறக்கவே முடியாது, ரெண்டே பேத்த யாரையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பா அம்மா இல்லை, ரொம்ப பிடித்தவங்களையும் மறக்க முடியாது, சுத்தமாக பிடிக்காதவங்களையும் மறக்க முடியாது. அப்படி அவ்வளவுதானே. அப்போ நினைவுகளை பகிர்ந்து கொள்வது என்பதே ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் தான் பகிர்ந்து கொள்ளும், அதை மறக்க முடியாதது. ரொம்ப ரணமானது இன்னைக்கும் வலிச்சுக்கிட்டே இருக்குங்கிறத மறக்க முடியாது. அப்போ பிடித்ததும் பிடிக்காததும் நினைவில் அவசியம் எல்லோருக்கும் பதிந்துருக்கும். அப்போ அதை வந்து எல்லாத்துக்குமே அந்த மெமரி பவர் இருக்குது, நம்ம தான் அதை வந்து டியூன் பண்ணுறது இல்லை. மைண்ட் மேனேஜ்மெண்ட், நான் ஒரு காலகட்டத்தில் நிறைய தன்முனைப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தி கொண்டிருந்தேன். அப்போ இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற இல்லையா, ஒருவன் தன்னுடைய உணர்வுகளை ஒருங்கிணைத்து அதை வழிநடத்த தெரியாதவனுக்கு வாழ்வதில் அர்த்தமே இல்லை. ஏன்னா நாமளை நாம தான் வழி நடத்தணும். எந்த அளவுக்குன்னு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு காலகட்டங்களில் நான் நிறைய வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணிகிட்டு இருப்பேன். சென்னை விமான நிலையம் போகும் பொழுது இந்தியாவில் உள்ள அத்தனை நிகழ்வுகளும் எனக்கு மறந்து போகும். ஆனால் இதற்கு முன்பு 4 மாதம் 5 மாதம் முன்னாடி போயிருந்திருப்பேன் கனடா. அங்கே என்ன நடந்துச்சு என்ன பார்க்க போகிறோங்க அங்கே ஸ்டார்ட் ஆகிடும் எனக்கு. அப்போ இங்கேருந்து போகும்போது அங்கே போய் என்ன வேலை பார்க்குறோங்கிறத என்னுடைய மைண்டை நான் மேனேஜ் பண்ணுறேன். இன்றையிலிருந்து 5 நாட்கள் கனடாவில் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை, அங்கே எதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் செய்யணுங்கிறத நான் வந்து டியூன் பண்ணுறேன். அப்போ அங்கே முடிச்சுட்டு நான் வருவேன் இல்லையா சென்னைக்கு, அங்கே வந்து கனடா ஏர்போர்ட் வரும்போது கனடாவை நான் லாக் பண்ணுறேன், சென்னை வாழ்க்கையை நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ என்னென்னா இந்த மேனேஜ்மெண்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வெளி வியாபாரங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரவே கூடாது. அப்படி வந்தால் அதுக்கு வேறு வாழ்க்கையிலே வியாபாரம், வாழ்க்கை வேறு வியாபாரம் வேறு. வீட்டுக்குள்ளே வாழ்க்கை, வீட்டுக்கு வெளியில் வியாபாரம். அதை மேனேஜ் பண்ண தெரியாத யாருமே நிம்மதியாக இருந்ததே இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மறதிங்கிறதே நாம் நமக்கு சொல்லிக்கிற எஸ்கேபிசம் வார்த்தை. நல்ல விஷயங்களும் மறக்காது, கெட்ட விஷயங்களும் மறக்காது, இது ரெண்டும் இருந்தால் போதும், நம்ம மீண்டும் மீண்டும் பேசி பேசி புதுப்பிச்சு கொண்டே இருக்கலாம். பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு நிறைய நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு, பிடிக்காத விஷயங்களும் மறக்காது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நிறைய இருக்குது ரணங்கள். என்ன பிடிக்காத விஷயங்களை சொல்கிறதுல என்ன பிரச்சனைனா அந்த நபர்களை போய் இப்போ காயப்படுத்திடும். அதனால வேண்டி எனக்கு நான் நிறைய நேர்காணலில் முடியும் பொழுது சொல்லுவேன், இதுவரைக்கும் சொன்னது எல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சில உண்மைகள் சொல்லாமல் இருக்கிறது, காரணம் பிறர் நலன் கருதி. காலம் களம் வரும்போது பேசுவோம். இப்படி தான் நான் என்னுடைய எல்லா நேர்காணலுமே முடிப்பேன். எனக்கு பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உண்மையை பேசி ஒருவரை காயப்படுத்துவதும் எனக்கு அவசியமற்றது என்று நினைக்கிறேன். சிறப்பு சார், இவ்வளவு நேரம் வந்துட்டு உண்மையை மட்டுமே பேசியிருந்தீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க கூட பகிர்ந்திருந்தீங்க, நாங்களும் கத்து. நான் பேசியது எனக்கு உண்மை, பிறருக்கு தவறா தெரியலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. முடிஞ்சா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உண்மையிலே வந்து நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பொதுவான ஒரு நேர்காணல் YELLOWBENCH, கண்டிப்பாக நிறைய நிகழ்வுகள் பகிர்ந்து கொள்ள வேண்டியது, இன்னும் பேசப்படாதது நிறைய இருக்கிறது, ஏன்னா அங்கே பேச வேண்டியதும் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் காலம் களம் வரும்போது பேசுவோம். உங்களோட உரையாடிய ஒவ்வொரு நிமிடமும் அழகானது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி சார். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா கால் பண்ண இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க? அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? வெற்றி பெற்ற 2 ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.